இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாயு தொல்லையை விரட்டும் ஆயுர்வேத வழிகள் அஜீரணம் வீக்கம் மற்றும் அமிலத்தன்மை போன்ற இறைப்பை பிரச்சனைகள் வயிற்றில் வாயு உருவாக இருக்கு இதனை தடுத்து சீரான செரிமானத்தை இயற்கையாகவே பராமரிக்க ஆயுர்வேத முறைகளுள் நம்மளுக்கு உதவியா இருக்கு வாயு தொல்லையை போக்கும் சில ஆயுர்வேத வழிகள் பீகார் மாநில தர்பங்காவில் என்றும் ஒரு இடத்துல இருக்கிற ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆலோசனை செஞ்சு நம்மளுக்கு இந்த பகிர்வை கொடுத்திருக்காங்க நிதானமாக நம்ம சாப்பிடணும் நிதானமான சூழலில் சாப்பிடுவதன் முக்கியத்துவத்தை ஆயுர்வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது நீங்கள் உணவை வந்து நன்றாக மென்று சாப்பிடுவது சீரான செரிமானத்திற்கு உதவும் என்று மருத்துவர் சொல்லிருக்காங்க வெதுவெதுப்பான வெதுப்பான நீர் நாள் முழுவதுமே வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை பருகுவது செரிமான நெருப்பை பராமரிக்க உதவுது மேலும் இது சீரான செரிமானத்தை நம்மளுக்கு கொடுக்குது குறிப்பாக குளிர்பானங்களை நம்ம எடுத்துக்கவே கூடாது ஏன்னா அவை வந்து செரிமான நெருப்பை பலவீனப்படுத்தும் செரிமானம் ஆகாமல் செஞ்சிடும் அடுத்தது இஞ்சி புதினா மற்றும் பெருஞ்சீரகம் போன்ற மூலிகை டீகள் வயிற்றை ஆற்றவும் செரிமான கோளாறுகளை போக்குவதற்கும் உதவியாக இருக்குது இந்த மூலிகை டீ அதனால நம்ம இதை எப்பொழுதுமே நம்ம டெய்லி குடிக்கிற மாதிரி இதை நம்ம வழக்கத்தில் எடுத்துக்கிட்டு இந்த டீயை குடிச்சிட்டே வந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு செரிமான கோளாறுகள் இல்லாமலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க அடுத்தது திரிபலா திரிபலான்றது ஒரு சூரணம் அது வந்து ஒரு பாரம்பரிய ஆயுர்வேத மூலிகை சூத்திரம் அது வந்து செரிமானம் நன்மைகளுக்காகவே அறியப்படுது இது வந்து குடல் இயக்கத்தையும் செரிமான மண்டலத்தையும் செரிமான மண்டலத்துல உள்ள நச்சுகளையும் நீக்குவதற்கு உதவியா இருக்கு அடுத்தது புளிப்பு அல்லது அமில உணவுகளுடன் நம்ம பாலை வந்து சேர்க்கவே கூடாது இது வந்து செரிமான பிரச்சனைகளை உருவாக்குமா அதனால புளிப்பு சம்பந்தமான சாப்பாடு சாப்பிடும் பாலை நம்ம எடுத்துக்க கூடாது அடுத்தது சீரான உணவு வகைகளையே நம்ம வழக்கமாக வச்சுக்கணும் ஒழுங்கற்ற உணவு பழக்கம் செரிமானத்தை வந்து சீர்குலைக்கும் உங்கள் உணவை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்திலேயே நம்ம சாப்பிட முயற்சிக்கணும் இன்னைக்கு ஒரு எட்டு மணி நாளைக்கு பத்து மணி அப்படின்ற மாதிரி இல்லாமல் தினமும் ஏழு மணிக்குள்ளே நம்ம சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது சீரகம் கொத்தமல்லி மற்றும் மஞ்சள் போன்ற மசாலா பொருட்கள் வந்து செரிமானத்தை மேம்படுத்துவதோடு வீக்கத்தையும் அது குறைக்கும் அவற்றை நம்ம சமையலில் சேர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அடுத்தது மன அழுத்தத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் செரிமானத்திற்கு பயனளிக்கும் அதுக்காக மென்மையான யோகா மற்றும் பிரணாயமம் ஆகியவற்றை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் செஞ்சிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு உடம்பில் உள்ள அத்தனை நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அடுத்தது வெது வெதுப்பான எண்ணெயை கொண்டு நம்ம மசாஜ் செய்வது உடலை தளர்த்தி செரிமானத்திற்கு அது உதவியாக இருக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட செரிமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு தனி பயனாக்கப்பட்ட மூலிகை சப்ளிமெண்ட்ஸ் அல்லது தீர்வுகளுக்கு ஆயுர்வேத பயிற்சியாளரை நம்ம ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது மன அழுத்தம் மேலாண்மை நாள்பட்ட மன அழுத்தம் செரிமானத்தை சீர்குலைக்கும் தியானம் மற்றும் நினைவாற்றல் போன்ற மன அழுத்தத்தை குறைக்கவும் உத்திகளை உங்களுக்கு அன்றாட வழக்கத்தில் இணைத்து கொள்ளணும் ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் தியானம் பண்ணும்போது நம்மளோட மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறையும் போது நம்மளோட செரிமானமும் சரியாகும் அடுத்தது வந்து உடலில் இருந்து நச்சுகளை அகற்றுவது செரிமான அமைப்பை புத்துயிர் பெறவும் ஆயுர்வேத முறைகள் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கு எப்போவுமே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும் உங்கள் வாழ்க்கை முறையில் ஆயுர்வேத கொள்கைகளை இணைத்து கொள்வது இறைப்பை பிரச்சனைகளை தடுக்கவும் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் சில விஷயங்கள் வந்து எல்லாமே இங்கிலீஷ் மருந்திலேயே சரியாகாது ஆயுர்வேதமும் நம்ம வீட்டு வைத்தியம் மாதிரி தான் நம்ம மூலிகைகளை வச்சு நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றுவதற்கு இந்த சில ஆயுர்வேத மருத்துவமும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே ஆயுர்வேதம் நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது ஆயுர்வேதம் என்பது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்பதை மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிடணும் எப்போது சாப்பிடணும் உங்கள் மனநிலை என்ன எல்லாத்தையுமே கருத்தில் வச்சு ஒரு முழுமையான அணுகுமுறை என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த ஆயுர்வேத குறிப்புகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் செரிமான அமைப்பில் ஒரு ஒழுங்கை வளர்க்கும் இது மேம்பட்ட நல்வாழ்வு மற்றும் உயிர் சக்தியை நம்மளுக்கு தருது இருப்பினும் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகளுக்கு ஆயுர்வேத பயிற்சியாளர்களும் நம்ம எப்போவுமே கலந்து ஆலோசிப்பது ரொம்ப 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 அவசியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்